வணக்கம் வெல்கம் டு யூ ஸ்டடி யூனிக் அப்ரூச் ஆஃப் டீச்சிங் மை செல்ஃப் முகமது அஷ்ரஃப்லா இன்னைக்கான ஆப்டியூட் செஷனில் நம்ம மென்சூரேஷன் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸில் இருக்க கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்றைக்கான செஷனில் நம்ம மென்சூரேஷன் வந்து பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஒன் அ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஹேஸ் அ ஹைட் ஆஃப் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்

அதுக்கப்புறம் பாருங்க ரேடியஸ் ரேடியஸ் வந்து சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இருந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து நம்ம புக் பேக் சீரிஸ் வந்து போக போகிறோம் எல்லாமே வந்து இதெல்லாம் பேஸ் இப்போ இதை வச்சு ஹை லெவலில் கொஸ்டின் கேட்டாலுமே ஒன்லி வென் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்னான்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு போகாதீங்க பேஸ்லேருந்து ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம ஹை லெவல் வரைக்கும் நம்ம ஒரு ஒரு எக்ஸசைஸ்லேயுமே வந்து சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு டாப்பிக்லேயுமே நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா கேரட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் சிலிண்டரோட கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லா என்ன நான் இதை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்ம்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லிட்டாவே மேல் பகுதியும் பகுதி இந்த ரெண்டு பாட்டுமே வந்து நம்ம விட்டுடணும் ஓகேங்களா இப்போ மேல் பாட் கீழ்பாட் இது இல்லாமல் இப்போ நடுவில் இருக்க இந்த பாட்டு தான் நமக்கு தேவைப்படுது அப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளோட சுற்றளவு என்னது டூ பை ஆர் இப்போ சிலிண்டர் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல தானே இருக்கும் எஸ் பட் எந்த அளவு இருக்கு ஹெச்ன்ற ஹைட் அளவுக்கு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு அதனால டூ பை இது தான் வந்து கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் இப்போ டேரக்டாக நான் சப்ஸ்டேட் பண்ண போகிறேன் இப்போ கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டூ டூ பை இப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் டூ இன் டூ டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் ஆரோட வேல்யூ என்ன அது கொஸ்டின் இல்லையே ஃபோர்டீன் இன் டூ ஹைட் ஹைட் வந்து ட்வெண்ட்டி ரூபாய் கொடுத்தாச்சு இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது டூன்னு சொல்லி வந்துருச்சு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படியே அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணனா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு 88 சண்ட் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் இன்டூ டுவெண்ட்டி இஸ் நமக்கு என்ன வரும் ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஏரியான்னு எங்கே வருதோ நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸில் போடுவோம் சென்டிமீட்டர் இதோட யூனிட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஓகேங்களா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம இப்படி தான் போடணும் அதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படினா இங்கே பாருங்கள் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கர்ட் ஏரியா ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் டூ பை ஆர்ஹெச் கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இங்கே பாருங்க மேல் பாட் கீல் பாட் நான் விட்டுவிட சொல்லியிருந்தீங்களா அப்போ மேல் பாட்டும் கன்சில்ட் பண்ணிக்கணும் கீழ்பாட் இது ரெண்டுமே வந்து கன்சில்ட் பண்ணிக்கணும் இதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மேலே இருக்க ஏரியானது பையார் ஸ்கொயர் கீழ இருக்க ஏரியா பையர் ஸ்கொயர் அதாவது சர்க்களோட ஏரியானது பை ஆர் ஸ்கொயர் அப்போ ரெண்டு பையார் ஸ்கொயர் இருக்கு டைரக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் பை டூ டைம்ஸ் ஆஃப் பைஆர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதோட வேல்யூ டேரக்டாக நமக்கு தெரியும் சப்ஸ்டிக் பண்ணாலும் ஓகே அப்படி அப்படின்னா இதுலேருந்து டூ பைய நான் காமான வெளியே எடுத்துட்டு டூ பை ஆரே நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்போ என்ன இருக்குது ஹெச் ப்ளஸ் ஆர் அப்படி டேரக்டாக வந்து சப்ஸ்ட் பண்ணுங்க டூ இன்டூ டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் இன்டூ ஆரோட வேல்யூன்னா அது ஃபோர்டீன் அதே ஃபோர்ட்டீன் அதேமாதிரி ஹெச்சோட அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி பிளஸ் ஆரோடய வேல்யூ ஃபோர்டீன் போடலாமா இப்போ இது வந்து பாருங்கள் இது எதோ கேன்சல் ஆகிடுச்சு அப்போ எனக்கு என்ன வந்துருச்சிங்க இதோட மல்டிஃபி பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டூ சா எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் இன் டூ தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வருது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ எயிட்டி எயிட் டூ தேர்ட்டி ஃபோரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் டூ நைன் நைன் டூ இது ஏரியான்றதால சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஓகேங்களா தட்ஸ் ஆல் இப்போ கேர்ட் சர்வீஸ் ஏரியா தோடு சர்வீஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டாவே போதும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் ஒன்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக டைம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஒன்லி வென் நம்மகிட்ட ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அடுத்து பாருங்கள் இந்த கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆத் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹைட் வந்து கொடுத்திருக்காங்க ஹைட்டு அதாவது கர்ட் சர்ஃபேஸ் ஏரியாவே டேரெக்டாக கொடுக்குறாங்க இப்போ கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா வித் இஸ் ஈக்குவல் டூ எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க டயாமீட்டர் கண்டுபிடிங்க அதே மாதிரி ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து கிவென் டேட்டா இப்போ இதுலேருந்து பாருங்க வி இனோ தெட் டூ பைஆர்ஹெச் இதான கவுர்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஃபார்முலா சிலிண்டரோட கவுட் சர்ஃபேஸ் இல்லை ஃபேமில இதுதான் இப்போ தான் நான் சொன்னேன் அதாவது இதை எப்படி நான் வச்சுருக்கேன் சிலிண்டர்னா எப்படி இருக்கும் இப்போ கவுட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா மேல் பாட் கீழ் பார்ட் இந்த ரெண்டு பாட்டை நம்ம விட்டுடணும் இது இல்லாமல் சொல்லும்போது இங்கே பாருங்க ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் தான சர்க்கிளோட சுற்றளவு வந்து டூ பை ஆர் அதுவே பார்த்தீங்கன்னா ஹெச்ன்ற ஹைட் அளவுக்கு இருக்குது அதனால தான் வந்து டூ பை ஆர் இதெல்லாம் எப்போவுமே நம்ம மறக்கவே கூடாது அடுத்து பாருங்க இது எயிட்டி எயிட்னு சொல்லிட்டாங்க டயாமீட்டர் கண்டுபிடிக்கும் டயாமீட்டர்ன்றது என்னது டூ டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஓகேங்களா ரேடியஸை வந்து ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணுறது டயாமீட்டர் இங்கே இங்கே பாருங்க இது பாருங்க சர்க்கிள் அப்படின்னா இங்கே பாருங்க இது ரேடியஸு இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இருக்குல்ல இதுதான் வந்து டயாமீட்டர் அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் தி ரேடியஸ் அப்போ எனக்கு என்ன வேணும் டூ ஆர் வந்து நான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதுதான் டி அப்போ இதுலேருந்து பாருங்கள் டேரெக்டாக பையோட வேல்யூனா அது டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் ஹைட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க ஹைட் என்னது ஃபோர்டீன் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் எயிட்டி எயிட் இப்போ இது ரெண்டு நான் கேன்சல் பண்ணேன் எனக்கு டூன்னு சொல்லி வந்துருச்சு அடுத்து பாருங்கள் டூ ஆர் தான் எனக்கு வேணும் ஓகேங்களா அப்போ எயிட்டி எயிட் டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபோர் என்ன ஆயிடுச்சு எனக்கு டூ டைம்ஸ் அப்போது டயாமீட்டர்ன்றது என்னது எனக்கு டயாமீட்டர்ன்றது டூ ஆன்சர் என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் இப்போ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க டூ சென்டிமீட்டர் ஓகேங்களா இதுலேயே ரேடியஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா டிவைடட் பை டூ இதுலேயே பாருங்கள் டிவைட் பை டூ அப்படின்னா ரேடியஸ் வந்து ஒன்னு சொல்லி வந்துடும் ஒன் ரேடியஸ் கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம் ஓகேங்களா ஓகே

2.8 மீட்டர் அப்ப டயாமீட்டர் பாருங்க 2.8 ஓகேங்களா இப்போ நான் இத ரேடியஸா சொல்லும்போது 1.4 மீட்டர் அப்படி சொல்லி சொல்றேன் அடுத்து நான் இதோட லெந்த் வந்து குடுறாங்க அப்ப length நீங்க பாருங்க இதில் இருந்து இது வர்க்கம் இப்போ லெந்த் எவ்வளவு சொல்லிட்டாங்க 3 மீட்டர் லாங் ஓகேங்களா அடுத்து பாருங்க how much area will it cover in eight uh, revolution எட்டு ரெவல்யூஷனுக்கு வந்து ஏரியா வந்து கவர் பண்ணும் இப்போ ஒரு ரெவல்யூஷன் சுத்துச்சு அப்படின்னா இது எந்த ஷேப்ல இருக்கு இப்ப இந்த கார்டன் ரோலில் எந்த ஷேப்ல இருக்கு சிலிண்டிக்கல் ஷேப்ல இருக்கு அப்போ பாருங்க இதுதான் சிலிண்டர் நான் சிலிண்டர் இப்படி வரை சிலிண்டர் ஷேப்ல இருக்கு அப்போ சுத்துது அப்படின்னா இதுதான் சுத்தம் இது ரொட்டேட் பண்ணும் அப்போ இது ரொட்டேட் பண்ணி ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுறது என்ன சொல்லுவோம் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாமா ஏன்னா இந்த பார்ட் இந்த பார்ட் இதில் வரவே இல்லை சுத்துது அவ்வளோதான் அப்போ கர் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு எயிட் இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா போட்டோம் அப்படின்னா தட் இஸ் தி ஆன்சர்

நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எயிட் மல்டிபிளை பண்ணாலும் சரி எப்படி வேணா போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டு ரெண்டுமே நான் கேன்சல் பண்ணுறேன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி வருது எனக்கு ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இது ரெண்டு மல்டிலை பண்ணேன் எனக்கு ஃபார்ட்டி ஃபோர் அதுக்கப்புறமா பாயிண்ட் சிக்ஸ் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா வேணா இங்கே நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ பாயிண்ட் சிக்ஸ் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோரா டூ டுவெண்ட்டி சிக்ஸா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் 26.4 ஒரு தடவை சுத்துச்சு இந்த garden roller ஒரு தடவை வந்து சுத்துச்சு அப்டினா நமக்கு 26.4 சென்டிமீட்டர்ஸ் என்ன மீட்டருக்கு மீட்டர் ஸ்கொயர் ஏரியான்றது மீட்டர் ஸ்கொயர் இந்த அளவுக்கு ஏரியா வந்து கவர் பண்ணோம் 8 ரெவல்யூஷன் எட்டுன்னு னு சொல்லிட்டாங்க 8 தடவை சுத்துனோம் ஓகேங்களா அப்ப எட்டு தடவை அப்டினா 8 ஓகேங்களா நாம என்ன போட்டுக்கலாம் ஃபார் 8 ரெவல்யூஷன் 8 ரெவல்யூஷன் 8 ரெவல்யூஷன் 8 26.4

இப்போ டயக்ராம் வச்சுட்டு நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா இப்போ வாட் ஐம் கான்ட் அப்படின்னா நம்ம இந்த இந்த டேட்டாஸ்லாம் வச்சு தான் இந்த டயக்ராமே நம்ம வரையணும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே டயக்ராம் இருக்கு இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம டயக்ராம் போடணும் இங்கே என்ன சொல்லிட்டாங்க ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பெயிண்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இப்போ இந்த டயக்ராம் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது வந்து என்னவா இருக்கு ஹாலோ சிலிண்டர் ஓகேங்களா அப்போ ஹால் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேல் பாட் மேல் அடிக்கல கீழே அடிக்கல ஃபுல்லாக சுற்றி அடிக்க போகிறோம் அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாத்தி ஹாலோ சிலிண்டர் போட்டாவே முடியிடுச்சு அப்போது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா என்ன டூ பை நம்ம ஜென்ரலாக வந்து சிலிண்டருக்கு வந்து ஃபார்முலா என்ன பண்ணுவோம் டூ பை ஆர் ஹெச் இதான கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சிலிண்டர் ஃபார்முலா பட் இங்கே எத்தனை ஆர் இருக்குது ஸ்மால் ரேடியஸ் ஒன்று இருக்குது கேப்பிட்டல் ஆர் ஒன்று இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டு ஆர் இருக்குது பெரிய பெருசாக ஒன்று இருக்கா இதுக்கு ஒரு ரேடியஸ் வரும் அதே மாதிரி சின்னதாக இதுக்கு ஒரு ரேடியஸ் வரும் அப்போது விச் இஸ் நத்திங் பட் வாட்

பிளஸ் ஸ்மால் ஆர்னு அது சிக்ஸ்ன்னு சொல்லி டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க ஹெச்ன்றது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இப்போ டேரக்டாக நான் எழுத போகிறேன் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட் சாரி டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ இன்ட்டு இது என்ன பண்ணுது ரெண்டும் ஆட் பண்ண அப்படின்னா வில் பி கெட்டிங் ஃபோர்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி இது ரெண்டு கேன்சல் பண்ண டூ கேல்குலேஷன் ரொம்ப நான் தான் டுவெண்ட்டி இந்த டூ இந்த டூ பண்ணால் ஃபோர் இப்போ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு அப்படிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் தான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் 2022 about 2200 இது என்ன மீட்டர்ல குடுக்குறங்களா எஸ் அப்ப மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஏரியா ஓகேங்களா இப்போ இந்த ஏரியாக்கு வந்து பெயிண்ட் பண்ணனும் அதானே சொல்றாங்க இங்க பாருங்க 1 லிட்டர் பெயிண்டால வந்து இந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ண முடியும் அப்ப 2200 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து பெயிண்ட் பண்ண எத்தனை லிட்டர் பெயிண்ட் வந்து தேவைப்படுது ஓகேங்களா அப்ப डायरेक्टली நாம எழுதிடலாம் என்ன பண்ணலாம் 10 டிவைடட் பை இதுன்னு சொல்லி போடலாமா அப்போ டூ டூ ஜீரோ ஜீரோ டிவைடட் பை டென் என்ன வருது 220 ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் தேவைப்படுது எதுக்கு இது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வெரி வெரி சிம்பிள் பரவாயில் ஒரு லிட்டரை வச்சு நம்ம பத்து மீட்டர் ஸ்கொயரை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம் என்கிட்ட எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் சாரி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெயிண்ட் வந்து தேவைப்படும் ஓகேங்களா லெட் மீ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட்

இப்போ இதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக மொத்தம் இந்த ஷே இந்த இதோ இந்த ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல இந்த ரெக்டாங்கல் தான் எடுத்து தான் இந்த கோடிக்கல் டெட்டே நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்போது இந்த ஏரியாவோ இந்த ரெக்டாங்குலரோட இந்த ஏரியாவோ நம்ம கோன் சைஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த டென்ட்டோட வெளிப்புற ஏரியாவோ ஈக்குவல் ஓகேங்களா அதை வந்து நம்ம கன்சிட் பண்ணிக்கணும் அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட ஏரியா இன் டு பி ஓகேங்களா அப்போ இதோட வெளிப்புற ஏரியா நான் கண்டுபிடிக்கணும் அந்த கோனோட வெளிப்புற ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் தேர்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி கோன் பை ஆர் எல் ஓகேங்களா இப்போது நம்ம கொடுத்துருக்க டேட்டா படி எனக்கு என்ன தெரியும் ஹெச் தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி ரேடியஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு செவன் பட் எனக்கு என்ன தெரியாது எல்றது தெரியாது அப்போ நான் எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி நோ தட் பை பைரம் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் போடலாமா அப்போ ஆர் ஸ்கொயர் ஆறுனாது எனக்கு செவன் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்ன்றது என்னது எனக்கு 24 ஃபோர் ஸ்கொயர் கரெக்டு தானே டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் இப்போ செவன் ஸ்கொயர்ன்றது என்னன்னு சொல்லி பாருங்கள் ஃபார்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் இப்போது ஃப்ரம் இது ரெண்டும் ஆட் பண்ண ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னது எனக்கு மீட்டர் அவ்வளோதான் இப்போது லென்த்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ எனக்கு என்ன தேவை இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும் இப்போது இது எல்னு எடுத்துக்கிறேன் இது லென்த்து கிடையாது ஸ்லாண்ட் ஹைட் ஓகேங்களா கோன்ன்றதால இது ஸ்லாண்ட் ஹைட் இந்த ஹைட் தான் வந்து நம்ம எல்னு சொல்கிறோம் அப்போ இதுதான் இப்போ எல் ஒன் தான் கண்டுபிடிக்கணும் எல் டூ எனக்கு தெரியும் நான் ஏன் எல் ஒன் எல் டூன் போட்டோம் அப்படின்னா இது லென்த்து லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள் கேன்வாஸ் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோனோட ஸ்லாண்ட் ஹைட் அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது இப்போ எல் ஒன் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல் டூ டிவைடட் பை பி இப்போ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் ஆரோட வேல்யூ என்னது ஆரோட வேல்யூ வந்து பாருங்கள் செவன் மீட்டர் கொடுத்துருக்கேன் நல்ல ரேடியஸ் செவன் இன் எல் டூ இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னது எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை பி வேல்யூனா அது பீன்றது அவங்க கொடுத்துருக்கா பாருங்கள் வித்து இப்போது ஃபோர் அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள் இப்போ இது ரெண்டுமே நான் கேன் கேன்சல் பண்ணிடுறேன் அப்போது அடுத்து பாருங்கள் இது ரெண்டும் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் என்ன வரேன் எனக்கு ஒன் வருது இப்போது டூ ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி டூ இன்டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ டுவெண்ட்டி டூ நான் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபை நல்டி பண்ணேன் அப்படின்னா வாட் எல்பி கேட்டிங் எனக்கு ஒன் செவன் சாரி ஒன் த்ரீ செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஓகேங்களா அப்போ இதோடய லென்த் என்ன எந்த லென்த்தை வச்சு அதாவது இந்த ரெக்டாங்குலர் கொஸ்டின்லேயே வந்து ரெக்டாங்குலர் கேன்வாஸ் சொல்லிட்டாங்க அப்போது இதில் வித்து கொடுத்தாங்க ஃபோர் மீட்டர் இப்போ இதோட லென்த் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் எஸ்டி இதை வச்சு தான் வந்து நம்ம கூனை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ஓகேங்களா தட்ஸ் ஆல்

அப்போ டோட்டல் ஏரியா அப்படின்னா கீழ்பாட்டை நம்ம பண்ணுவோம் கீழ்பாட் எந்த ஷேப்ல இருக்கு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு அப்படி வந்து காமனா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு என்ன வரும் எல் பிளஸ் ஆர் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து கொடுத்துறாங்க பாருங்க டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியாவே டேரக்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ன கொடுத்தாங்க ரேடியஸ் கொடுத்துறாங்க என்ன கண்டுபிடி சொல்லாங்க ஸ்லாண்ட் ஹைட் எல்லாம் வந்து கண்டுபிடிங்க வெரி வெரி சிம்பிள் அப்போ பை ஆர் எல் பிளஸ் ஆர்

இப்போ அடுத்து பாருங்கள் இது வகையாக நான் கேன்சல் பண்ண போகிறேன் கேன்சல் பண்ணால் தேர்ட்டி டூன்னு சொல்லி வருது இப்போ எல் ப்ளஸ் செவன் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் தேர்ட்டி டூ இப்போ எல் இஸ் ஈக்குவல் டூ வாட் தேர்ட்டி டூ மைனஸ் செவன் இப்போ என்ன வருது எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன யூனிட்ல கொடுத்துருங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருங்க சென்டிமீட்டர் இஸ் தி ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் ஓகேங்களா ஓகே லெட் மீ மூவ் ஆன்ட் த நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரம் த சாலிட் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் அதாவது டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து வந்ததே கிடையாது இது வரைக்கும் ஓகேங்களா அதனால் நைன்டி நைன் பெர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சன்டே வந்தது கிடையாது இருந்தாலுமே நான் ஏன் வந்து டயராம் வச்ச கொஸ்டின்ஸ்லாம் கூட நான் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவாக புரியணும் எப்போ நமக்கு கான்செப்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிருமோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் எல்லாம் நம்ம தான் நம்ம ஹை லெவல் போக முடியும் எடுத்த உடனே நம்ம ஹை லெவல் போகணும் அப்படின்னா யாருக்குமே எதுவுமே புரியாமல் போயிடும் ஓகேங்களா அதனால ஜஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஸ்டின்ஸை வச்சு நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா வெ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து அப்படின்னா வெல் குட் நோ இஷ்யூஸ் ஓகேங்களா அடுத்த அடுத்து இதோட அடுத்த ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஓகேங்களா எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் செவன் அடுத்த பார்க்க ஃப்ரம் அ சாலிட் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அதே மாதிரி அண்ட் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ டயாகிராம் கொடுத்துருக்காங்க அக்கோனிக்கல் கேவிட்டி ஆஃப் சேம் ஹைட் அண்ட் பேஸ் இஸ் ஹாலோட் அவுட் அதாவது என்ன பண்ணுறான்னு பாருங்க இந்த சிலிண்டர் இந்த சிலிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோன் எடுத்துகிட்டு வந்து ஒரு சேம் டயாவில் இருக்க கோன் எடுத்துகிட்டு வந்து இந்த அளவு கட் பண்ணி வெளியே எடுத்துட்றாங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைன் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க வெரி வெரி சிம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இந்த சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அதுக்கப்புறமா ப்ளஸ் இந்த கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் கீழே இருக்க பாட்டம் ஓகேங்களா இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படி ரிமைனிங் சாலிட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட் புரிஞ்சிட்டு போடுங்க ஓகேங்களா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள் ரிமைனிங் சாலிட் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது கட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ கட் பண்ணி இது பாருங்க இந்த அளவுக்கு இந்த பார்ட் வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இது என்ன ஷேப்பில் ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது அப்போ சிலிண்டருக்கு கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா மேல் பார்ட் கீழ் பார்ட் இல்லாமல் அப்போ டூ பை ஆர் ஹெச் ஓகேங்களா ப்ளஸ் இந்த கோனோட கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னா இந்த அளவுக்கு தானே கட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க அப்போது பை ஆர் எல் ப்ளஸ்

ஃப்ரம் தி கொஸ்டின்லேருந்து எனக்கு டயா வந்து கொடுத்துட்டாங்க இப்போ டயா இது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாவில் பாதி ஜீரோ பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லி நான் போட்டுப்பேன் அதே மாதிரி பாருங்கள் எனக்கு ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க அப்போது ஹைட்டு டேரெக்டாக வந்து டூ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டுப்பேன் பட் எனக்கு என்ன தெரியல லெந்த் வந்து தெரியல அதாவது ஸ்லாண்ட் ஹைட் லெந்த் கிடையாது ஸ்லாண்ட் ஹைட் எனக்கு தெரியலை இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு பை பைத்தா காரஸ் r2 ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் இப்போ ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் ஸ்கொயர்ன்றது என்னது எனக்கு பாயிண்ட் செவன் த ஹோல் ஸ்கொயர் போடலாமா ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் என்னது பாயிண்ட் டூ ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இப்போ விச் இஸ் ஈக்குவல் டூ என்ன வர எனக்கு பாயிண்ட் ஃபோர் நைன் இப்போ போன கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் இதே மாதிரி ஒன்று போட்டிருந்தோம் ஓகேங்களா சேம் தான் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஸ்கொயர் பண்ண அப்படின்னா ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் அப்போ ஸ்கொயர்ன்றதில் டூ டிகிரி தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் ரெண்டு ஆட் பண்ணு அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வருது விச் இஸ் ஈக்கல் டூ வாட் டூ பாயிண்ட் ஃபைவ் இது எல்லாமே என்ன யூனிடில் இருக்குது மீட்டர் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் இப்போ டேரக்டாக வேல்யூ சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் சப்ஸ்ட்யூட் பண்ண அப்படின்னா வெல்பிகெட்டிங் தி ஆன்சர் அப்போ டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் ஆரோட வேல்யூ என்னது ஆரோட வேல்யூ வந்து பாயிண்ட் செவன் இல்லை செவன் டிவைடட் பை டென் கூட நம்ம போடலாம் எது போட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா பாயிண்ட் செவன் அதுக்கப்புறம் பாருங்கள் இன் டூ டைம்ஸ் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்னாது எனக்கு டூ பாயிண்ட் ஃபோர் அடுத்து பாருங்கள் ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்னது எல்லோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஆரோடய வேல்யூ என்னது பாயிண்ட் செவன் போடலாமா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இதுவும் இதுவும் கெட் கேன்சல் அப்போது பாயிண்ட் ஒன்னுன்னு சொல்லி வந்துருச்சு அப்போ வச்சுக்கப்போ டூ பாயிண்ட் டூ ஓகேங்களா ட்வெண்ட்டி டூ இன்டூ பாயிண்ட் ஒன் வந்து டூ பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஃபோர் பாயிண்ட் எயிட் அதுக்கப்புறம் இது ரெண்டு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ இப்போது ஃப்ரம் திஸ் டூ என்ன ஃபோர் பாயிண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஆட் பண்ணி எயிட்னு சொல்லி வரும் ஓகேங்களா பார்த்துங்க எயிட் அப்போ எயிட் இப்போ விட் இஸ் ஈக்வல் டு மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் ஒன் செவன்டீன் அப்போ எத்தனை டிஜிட் ஒரு பள்ளி பாயிண்ட் இருக்கு செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இது என்னது ஏரியா ஏரியான்றதாலே என்ன யூனிட் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியான்னு வந்துட்டு நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து மறக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுடணும் ஓகேங்களா லெட் மீ மூவ் அன்றது நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்கள் ஃபைன் தி

அப்போது இதை நம்ம சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்னது ஆர் ஸ்கொயர் டு வாட் ஒன் ஃபைவ் ஃபோர் வந்து கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்க டயாமீட்டரை கண்டுபிடிங்க இதான் வந்து கேட்குறாங்க ரைட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் இன்டூ ஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் நான் ஆரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் ஆர் தெரியாது ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லி பாருங்க ரெண்டும் அப்படி நான் கேன்சல் பண்ணுறேன் டூ இது கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வருது எனக்கு லெவன் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் லெவன் ஒன்ஸாக லெவன் ஃபார்ட்டி ஃபோர் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் பாருங்கள் இது அகே நான் கேன்சல் பண்ணுறேன் செவன் அடுத்து எனக்கு என்ன வருது அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ இந்த செவன் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா செவன் இன்டூ செவன் டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி வருது இப்போ தின ஃபர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் ரூட் ஆஃப் என்ன வரும் செவன் இன்டூ செவன் டிவைடட் பை ஃபோரா நம்ம என்ன பண்ணலாம் செவன் டிவைடட் பை டூன்னு சொல்லி எழுதலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போ செவன் டிவைடட் பை டூ ரேடியஸ் வந்து செவன் டி ரேடியஸ் வந்து செவன் டிவைட் பை டூ அல்லது நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கூட நம்ம எப்படி என்ன சொல்லலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதோட யூனிட்னா மீட்டர் என்ன கேள்வி கேட்குறாங்க டயாமீட்டர் அப்போ டயாமீட்டர்ன்றது என்னது டூ டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் அப்போது ஃபைவ் இன்ட்டு டூன்னு அது செவன் மீட்டர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் வெரி வெரி சிம்பிள் ஓகேங்களா புரிஞ்சுட்டு படிங்க இப்போது நமக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த இந்த ஃபார்ம்ல எப்படி நம்ம நியாபகம் வச்சுக்கிறது நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம எப்படி ஞாபகம் வச்சிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு பால் எடுத்து அந்த பால்ற வந்து ட்ரெட்டை வந்து நல்லா சுற்றுங்க சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைட்டாக வந்து நம்ம ட்ரெட்டை சுற்றணும் சுற்றிட்டு இந்த அதே பால் அளவுக்கு நம்ம ஒரு பேங்கலோ இல்லை ஒரு எதனா எடுத்துட்டு அந்த அந்த ட்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அதே டயாக தான் இருக்கணும் நம்ம வச்சோம் அப்படின்னா நாலு நாலு பேங்கல்ல வந்து அந்த ட்ரெட்டு ஃபுல்லாக வந்து போகும் ஓகேங்களா அதனால தான் வந்து ஃபோர் டைம்ஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஏரியா சர்க்கிள் வந்து பையார் ஸ்கொயர் அப்போ நாலு மடங்கு ஃபோர் டைம்ஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் வந்து என்னது கவுர்ட் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னா வந்து கேர்டு டோட்டல் சொல்ல முடியாது நம்ம ஸ்பீயர் பொறுத்த வரைக்கும் ஓகே லெட் மீ மூவ் அண்ட் டு நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்கள் த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் பலூன் இன்க்ரீஸஸ் ஃப்ரம் டுவெல் சென்டிமீட்டர் டு சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் ஆஸ் த ஏ ஆர் பீங் பம்ப்டு இன் டு இட் ஃபைன் த ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன் என்ன சொல்கிறாங்க ஸ்பெரிக்கல் ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ டேரக்டாக என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள்

நீங்கள் இதை வந்து நான் இரேஸ் பண்ணிடுறேன் ஃபோர் பை ஃபோர் பய கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரேஷோ தானே கேட்குறாங்க ஃபோர் ஃபை ஃபோர் பய ஸ்கொயர் அப்போ எனக்கு டுவெல் எனக்கு சிக்ஸ்டீன் இல்லை ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக போட்டாலும் சரி இல்லை தனியாக எல்லாமே போட்டாலும் பாருங்கள் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு இது எனக்கு த்ரீன்னு சொல்லி ஆயிடுச்சு இது வந்து ஃபோர்னு சொல்லி ரைட் இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா பை சிக்ஸ்டீன் இங்கே என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோவில் கேட்டிருக்காங்க அப்போது ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன்

இஸ் திஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் டிட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ இங்கே பாருங்க ஒரு ஸ்பியருக்கு வந்து ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ரைட் இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருங்க கொஸ்டின் படி பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் ஏரியா அப்படின்னா இதுதான் ஒரு ஹெமஸ்பியரில் பேஸ் ஏரியா அப்போ பேஸ் ஏரியா பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர் கொஸ்டினில் கொடுத்துருக்கதை நான் அப்படியே எடுத்து நான் எழுதிட்டேன் சரிங்களா அடுத்து பாருங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெம்எஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தி ஹெம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாருங்க அதாவது ஸ்பியரில் பாதி தான் வந்து ஹெம்ஸ்பியர் ரைட் ஸ்பியரில் பாதி ஹெம்எஸ்பியர் அப்போது ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா டூ பையார் ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர் பையார் ஸ்கொயர் அப்படின்னா இதில் பாதினா இந்த பாட்டு வேறு இருக்குது நான் பாதி ஒரு இதோட ஏரியானது பை ஆர் திஸ் ஆட் த்ரீ ஃபைவ் ஆர் square. இது தான் வந்து டோட்டல் சர்ஃபீஸ் தியர் ஆஃப் தி எம்எஸ்பியர் இப்போ ஃப்ரம் தீஸ் பாருங்க ஃபைவ் ஆர் ஸ்கொயர் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க டைரெக்ட் அப்ரோன்னு மண்டலியே பண்ணுங்க அப்போ த்ரீ இன் டூ ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் விசேஸ் ஈக்குவல் டூ வாட் எயிட்டீன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ நைன் லெவன் ஒன் ஒன் எயிட் என்ன மீட்டர் ஏரியான்றதால ஸ்கொயர் தட்ஸ் ஆல் ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படினா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு ஆன்சர் வந்து லீவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையான தான் எதுவுமே வந்து தேவையில்லைன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணாதீங்க இருந்து தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது பண்ணிங்கன்னாவே போதும் நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு காம்படின்ட் எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் ஹைக்கி ஸ்டடி டாட் காம்ன்ற இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம்